ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் இன் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல மிளகாய் பொடி, அரை முடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன், நாலு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான். நான் இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். சின்ன எலுமிச்சம்பளம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஹாஃப் கேஜி தான் மீன் எடுத்துருக்கிறதுனால கம்மியாக தான் புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு, காஞ்சிச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். அது கூடயே பூண்டையும் சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் முழுசாக போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளி வந்து வதங்கிடும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் சேர்த்து அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். தக்காளி நல்லா இப்போ வதங்கிடுச்சு, நம்ம வந்து தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். செட்டிநாடு மீன் குழம்பு வைக்கிறதுனால தான் நம்ம தேங்காய் இப்போ போடுறோம். மற்றபடி சும்மா வைக்கிறதுன்னா தேங்காய் போடுறதும் போட கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. நம்ம என்ன எடுத்து மிக்சிக்கு மாற்றி மிக்சரில் மாற்றி அரைச்செடுத்துடலாம். இதை அரைச்செடுக்கிறது தான் நம்ம குழம்புக்கான மசாலாவே. இதோட டேஸ்ட்டு தான் அந்த குழம்புல இருக்கவே செய்யும். நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி குழம்பு செய்யலான்னு பார்த்துடலாம். வாங்க, அடுப்பில் வச்சாச்சு. இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு, நம்ம தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு சோம்பு தான் நல்லாயிருக்கும். சோம்பு வெந்தயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்படி ரெண்டா பிச்சு போட்டிங்கன்னா நல்லா வாசமா இருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா கரைக்கும் போது ரெண்டு சேர்க்கோம் இல்லையா, குழம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்காக இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி விட்ட மசாலா அதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவே ஆட் பண்ணிட்டு அடுத்து நம்ம புளி தண்ணி, புளியை கரைச்சி வச்சுட்டு போனால் அந்த தண்ணி ஊற்றிடுவோம். மசாலா இது பண்ணிட்டு அந்த தண்ணியையும் இதிலே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம்.
எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நல்லா மீன் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லித்தூளை தூவி இறக்கிடலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.